ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போறோம். எப்பயுமே இட்லி தோசை அப்படின்னு இல்லாமல் ரொம்ப டேஸ்டியா குட்டீஸ்க்கெல்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு டிஃபன் பார்க்க போறோம். இந்த டிஃபனுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, சட்டுனு ஒரு 5 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி டேஸ்டி. சரி வாங்க, அப்படி என்ன டிஃபன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிட்டு சட்டுன்னு பாத்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். ரவை வந்து வறுக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை, நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் எடுத்துருக்கிறேன். இது கூட தயிர் இருக்கு இல்லையா, புளிக்காத தயிர், அது வந்து நீங்கள் எடுத்ததில் அப்படியே 1/2 கப் சேர்த்துக்கோங்க. எனக்கு நல்லா திக்காக இருக்குது, இந்த மாதிரி திக்கான தயிர் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து தண்ணி கொஞ்சமே கம்மியாக இருக்குது, அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். திக்காக இருக்கிறதுனால தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையானதெல்லாம் ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஒரு எப்படியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இது வாட்டுக்கு இருக்கட்டும். ஸோ அதிலே கொஞ்சம் ஊறிடும், அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம ரவையை மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா எல்லா சைடுமே போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எவ்வளோ தண்ணி சேர்த்துருக்கிறேன்னா 1/2 கப் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் முதல்ல தயிர் தண்ணியாக இருந்தது அப்படின்னா 1/2 கப் சேர்த்து பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னொரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி இப்படியே இருக்கட்டும். அடுத்து என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். பாருங்களேன், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். 10 நிமிஷம் ஆயாச்சு, நல்லா ஊறிச்சு. இப்போ இதை ஒரு பெரிய பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த அளவு சொல்லிடுறேன், இது 2 பேர்த்துக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை வந்து டின்னருக்கோ இல்லை ஸ்நாக்ஸுக்கோ எதுக்குனாலும் 2 பேருக்கு சரியாக இருக்கும். பெரிய பவுலுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. 1 கப் ரவைக்கு அப்படியே பாதி அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கேரட் சேர்த்துக்கலாம். நான் 2 கேரட்டை வந்து துருவிட்டு சேர்த்துருக்கிறேன். ஸோ நல்லா வெந்துடும். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம், அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து பீட்ரூட்டோட ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். நான் கேரட் மட்டும்தான் இருந்துச்சு, அதனால் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு அந்த ஒரு உருளைக்கிழங்கு மசிச்சு கூட சேர்த்துக்கலாங்க, நான் ஆப்ஷனல் தான். நான் உருளைக்கிழங்குலாம் எதுவும் சேர்க்கல. தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம், பெருங்காயத்தூள், உப்பு, அப்புறம் கரம் மசாலா ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். எல்லா சைடும் போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து நம்ம பிசைய போகிறோம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க, தயிர் சேராது. குழந்தைங்கலேருந்தே தயிர் கொடுத்தா ரொம்பவே நல்லது. குட்டீஸாக இருக்கும்பொழுது நீங்கள் கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பால் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டேன், நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா சைடுமே காய் எல்லாமே போகணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரம் உப்பு எல்லாமே கரெக்டா இருக்குது. இப்போ இதை வந்து என்ன பண்ண போறோம்னா, பொரிச்சுலாம் எடுக்க போறது இல்லைங்க. ரொம்ப ரொம்ப ஆயில் கம்மியாக தான் நீங்க நம்ம யூஸ் பண்ண போறோம். பாருங்களேன், இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் தண்ணி வந்து இந்த அளவு தான் சேர்க்கணும். இதுல வந்து கருவேப்பிலை இல்லை வந்து கொத்தமல்லி தலை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். குட்டீஸ் பாத்தீங்கன்னா கருவேப்பிலை மட்டும் சாப்பிட மாட்டாங்க, அதனால நம்ம இதுல சேர்த்துட்டோம்னா அப்படியே சேர்த்து சாப்பிட்டுருவாங்க. அதனால இதையும் சேர்த்துட்டு எல்லா சைடும் போற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு தோசைக்கல்ல தான் இதை நம்ம செய்ய போறோம். ஒரு கட்லட் ஷேப்ல செய்ய போறோம். பாருங்க, இவ்வளவு பெரிய பாலா எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்துடும். தோசைக்கல்ல ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா சைடும் போகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து நெய் இல்லை வந்து பட்டர் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் மட்டும் லைட்டாக 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ கையாலேயே எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் இந்த மாதிரி தட்டிட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்துடும். ஒரு மூடி போட்டு மூடிட்டோன்னா நல்லா கீழே கிறிஸ்பியானதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. இப்போ மூடி போட்டுட்டு நம்ம திருப்பிடலாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்களேன், கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. 4 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இந்த சைடு திருப்பிடுவோம். சிம்மிலேயே போட்டு வேக வைக்கணும். அது குறைவான தீல வேக வச்சாதான் உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும், நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். இப்போ எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துட்டு பாருங்களேன், ஒட்டாது. நான் வந்து இன்னைக்கு நான்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க தோசைக்கல்லையுமே இது ஒட்டியே வராது. நான் முதல்ல வந்து கொஞ்சம் கிறிஸ்பி ஆகாமல் இருந்துச்சு, திருப்பி பார்த்ததில் இப்போ நல்லா கிறிஸ்பி ஆயிருச்சு. இப்போ எல்லாத்தையுமே போட்டு எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காமிக்கிறேன். இதுக்கு வந்து சாஸ் வந்து நல்லாயிருக்கும், ஆனால் இன்றைக்கி எதுவுமே தேவையில்லை. பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்றதுனால இதை இப்படியே தான் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த சைடு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மூடி போட்டதுனால ஆல்ரெடி வெந்துருச்சு, ஆனால் வந்து நல்லா மொறுமொறுன்னு வரணும் இல்லையா, அதுக்காக தான் நம்ம திருப்பி சேர்த்துருக்குறோம், திருப்பி போட்டிருக்கோம். இப்போ பார்க்கலாம் ஒன்று அடுத்து எந்த அளவுக்கு அந்த சைடு வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். இந்த சைடும் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். பிளேட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி குட்டீஸ்க்கு நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் போட்டு வைக்கிறேன், அங்கே வந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.